ஹாய் வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது ஒரு ஈஸி வேரபிள் சிம்பிள் லுக்கிங் லுக். லுக்கிங் தான் வந்து சிம்பிள், பட் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் மேக்கப்புக்கு புதுசுன்னா இது ஒரு கைட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கின் கேர்ல இருந்து உங்களுடைய மேக்கப் நீங்கள் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரி, எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் போடுற மாதிரி, எல்லா ஒகேஷனுக்கும் போடுற மாதிரி சிம்பிளாக இருக்கணும், ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ போட்ட மாதிரி இருக்கணும், டீசெண்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான லுக்ஸ் வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் நானும் அந்த மாதிரி ஒரு லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் ஸ்கின் ப்ரெப்பிங் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்கப் போட்டிருக்கும் போது உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைசருக்கு நான் எனக்கு இந்த மாமாஎர்த்தோட அக்வா க்ளோ ஜெல் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து 72 hours வந்துட்டு ஹைட்ரேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒரு ரேஞ்சும் கூட. இந்த அக்வா க்ளோ அப்படின்ற ரேஞ்ச் வந்து அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், ஒரு ஃபேஸ் சீரம் அண்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்போ மாய்ஸ்சரைசர் தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதனால இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது அழகா செம லக்ஸூரியஸா ஃபீல் ஆகுற மாதிரியான ஒரு கிளாஸ் பாட்டில் வருது. அண்ட் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 100 ml கொடுக்குறாங்க. இந்த ரேஞ்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கின்ன வந்து நேச்சுரலா ஹைட்ரேட்டடா பாத்துக்கிறதுக்கு இந்த ரேஞ்ச்ல வந்துட்டு ஹிமாலயன் ஸ்பிரிங் வாட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த ஹிமாலயன் ஸ்பிரிங் வாட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் நிறைய பேர் வந்து இதிலே வந்துட்டு குளிக்கிறது, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு வந்துட்டு ரிலீஜியஸாக பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் இது உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க, பயங்கரமாக ஹைட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் எடுக்கும்போதும் பார்க்கும்போதும் ஜெல் மாதிரி இருக்குது. அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் க்ரீமியாக வந்துட்டு இது உங்கள் ஃபேஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. இது உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு டீப்பாக பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. 72 hours வந்துட்டு உங்க ஸ்கின் ஹைட்ரேட்டடா பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யூஸ் பண்ணிருக்க அந்த தெர்மல் வாட்டர்ல வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு யூவி டேமேஜ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஸ்கின்ன இதை ஹைட்ரேட் பண்ண போது அண்ட் ப்ரொடெக்ட் பண்ண போது அண்ட் செம்ம சூதிங்கா வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ இதுல உங்களுக்கு ஹிமாலயன் தெர்மல் வாட்டரும் இருக்கு, ஹைலரோனிக் ஆசிடும் இருக்கு. ஹைலரோனிக் ஆசிட் அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரேஷன் லாக் பண்ற ஒரு விஷயம். ஸோ உங்க ஸ்கின் வந்துட்டு ட்ரையா ஃபீல் ஆகுது, டீஹைட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜெல் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நார்மல் மாய்ஸ்சரைசர், அதாவது உங்க ஸ்கின் கேர்ல நீங்க போட்டுக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரியும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க ரேஞ்சிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் சீரம் இருக்கு. இது நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் யூஸ் பண்றதுக்கு. ஸோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. அண்ட் இவங்க கிட்டே வந்துட்டு ஃபேஸ் வாஷ் ஒன்று இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னன்னா இவங்களோட அந்த ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி சிலிகான் ப்ரஷ் வச்சு வருது. ஸோ உங்க ஸ்கின்ல இது ரொம்ப ஜென்டிலா இருக்கு மசாஜ் பண்றதுக்கு. இதுவும் நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன், இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணுறேன். இதெல்லாமே டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் வச்சு பண்ணுறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மாமா தாராளமாக செக் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான் அண்ட் நைக்கால் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடும் வச்சுருக்கேன். அந்த கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அது கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் செக் பண்ணலாம். அண்ட் பேக்கேஜிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்குது, ரிஃப்ரெஷிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் வந்து ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் சார்பாக என்விரான்மெண்ட்டுக்கு பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரி இதை அவங்க வந்துட்டு ஒரு பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 million மரம் நட்டுடலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாமாத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ஏதாவது பிளேஸ் பண்ணணும்னா தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மாமாத் அஃபிஷியலாக ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் iOS யூசர்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான ஆப் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆப் யூசர்ஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு தெரிய வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் குவிக்காக. ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின் வேணும், ப்ளம்பியாக ரேடியண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கின் வேணும், ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்னா நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் மென் விமன் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா என்னுடைய ஸ்கின்ல வந்து இப்போ உட்காந்தாச்சு, ரிஃப்ரெஷ்டாக அழகாக ப்ளம்பியாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். வெளியில் போகிறீங்க அப்படின்னா நான் ப்ரைமர் போயிக்க போகிறேன். ப்ரைமருக்கு வந்துட்டு ஒரு இல்லுமினேட்டிங் ப்ரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எதுலேயோ
கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஷைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஃபேஸஸோட ப்ரைமர் ஒன்று யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு ப்ரான்ஸி க்ளோ இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ப்ரைமர் நான் பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில் அந்த க்ளோ கொஞ்சம் தெரிகிற மாதிரி நான் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணாமல் ஒரு கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். கன்சீலர் பார்த்தீங்கன்னா ஹுடா பியூட்டியோட பட்டர்ஸ்காட்ச். இது வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் அண்டர் டோனில் இருக்கும், கொஞ்சம் நியூட்ரலாகவும் இருக்கும். ஸோ நான் நினச்சேன் ஆரஞ்ச் போடாமல் இதை ஃபஸ்ட்டு போடுவோம், செட் ஆகுதா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆரஞ்ச் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் இதையே வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஒரு ஸ்பஞ்ச் வச்சு இதை இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய லேயரிங்ஸ் கம்மியாக வச்சுக்கிறீங்க அப்படின்றது வந்து இட் மேட்டர்ஸ். அதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பிக்மெண்டேஷன் ஸ்பாட்ஸ்லாம் வெளியில் தெரியணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஸ்பாட் கன்சீலிங் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அதான் பண்ணுறேன் என்னுடைய ஃபவுண்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி. கன்சீலிங்கில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்மி ப்ராடக்டே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப போதுமான அளவாக இருக்கும். அண்ட் நல்ல குவாலிட்டி கன்சீலர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வேலை வந்து சீக்கிரமாகவும் முடியும் அண்ட் நிறைய லேயர் பண்ண மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ நான் கொஞ்சமாக ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். என்னுடைய ஸ்கின் வந்து இதிலே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஆகலை. பட் உங்கள் ஸ்கின் வந்து ஆல்ரெடி ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஸ்பாட் கன்சீலிங்கோடவே நல்லா இருக்குது அப்படின்னா அதோட நீங்கள் நிறுத்திக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் ஒரு ஹைலைட்டிங் கன்சீலர் போட்டுக்க போகிறேன். எனக்கு அந்த எஃபெக்ட் பிடிக்கும், அதனால நான் வந்து இதை பண்ணிக்கிறேன். பட் இது ஆப்ஷனல் தான். சி, சிம்பிள் மேக்கப்னா ப்ராசஸ் வந்து சிம்பிளாக இருக்கும்னு கிடையாது. உங்களுக்கு ரிசல்ட் கடைசியாக பார்க்கும்போது அது வந்து ஓகே, மேக்கப் ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. பட் நமக்கு தான் தெரியும் நம்ம ஒரு அரை மணி நேரம் அதில் உட்காந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றது. இப்போ நான் பவுடர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப மேட்டாக தெரிகிற மாதிரியான பவுடர் இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஷீன் லுக் இருக்கிற மாதிரியான ஒரு பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். டூ ஃபேஸ்டோட பாண்ட் திஸ் வே லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து நான் எங்கே கன்சீல் பண்ணணும் அங்கே மட்டும் நான் வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் மட்டும் இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கட்டும், நம்ம குவிக்காக நம்மளுடைய ஐப்ரோஸ் முடிச்சுக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக ப்ளஷ் லிக்விட் ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய கன்னத்தில் இப்படி ஹையஸ்ட் பாயிண்டில் கொஞ்சமாக இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு உடனே என் கை வச்சு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்பஞ்ச் எடுத்து ஒரு சைடை வச்சு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதே ஹைலைட்டரை நான் கொஞ்சமாக என்னுடைய ஐலிட்ஸோட சென்டரில் பாப் பண்ணுறேன். ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்மூதன் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஹைலைட்டர் எடுத்து இப்போ நான் எங்கெல்லாம் க்ரீம் ஹைலைட்டர் போட்டனோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த பவுடர் ஹைலைட்டர் போட்டு செட் பண்ணிக்க போகிறேன். அதே ஹைலைட்டரை என்னுடைய ஃபிங்கர்ஸில் எடுத்து என்னுடைய ஐலிட்ஸில் பாப் பண்ணிக்கிறேன். காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காரா நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்க்கு லாக்மேலேருந்து ஒரு லிப் லைனர் எடுத்து லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூட் சாஃப்ட் ப்ரௌன் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து டாப் பண்ணிக்கிறேன். ஃபால்சீஸ் ஒட்டியிருக்கேன் அண்ட் லென்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஐலைனர் வச்சு அந்த ஃபால்சீஸ் ஒட்டின இடம் இல்லாமல் இருக்க கேப்ஸை வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன்.
கைஸ் இதுதான் ஃபினிஷ்டு லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்கின் லைக் ரொம்ப லைட்டாக மைல்டாக இருக்கிற மாதிரி தெரியக்கூடிய ஒரு பேஸ் நான் இன்றைக்கி ஐஸில் லென்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னை யூஸ்வலாக பார்க்குறவங்களுக்கு இதுவே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து லென்ஸ்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும், அண்ட் உங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போடல, லோட் பண்ணல அப்படின்றதுனால நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு நான் ஒத்துக்கிறேன். அதனால் என் முகம் வந்து ஹெவியாக இருக்கும்னு கிடையாது, நான் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து மேட்டர்ஸ். ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், எவ்வளோ அளவு தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரியான வேரபிள் லுக்ஸ் நிறைய வேணும்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். இன்றைக்கு வீடியோவுக்கு அவ்வளவு தான். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லோரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.